வெல்கம் டு அவர் சேனல். இன்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். நம்ம சேனலில் இப்போ வந்து நவராத்திரி கொண்டாட்டங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது மூன்றாம் நாள் வைபவம். அந்த மூன்றாம் நாள் வைபவத்தில் அம்பாளை வந்து இந்திராணியாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க, வாராகியாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மூன்றாவது நாளில் வந்து இந்திராணியாக நினச்சி பூஜை பண்ணுறவங்க வெள்ளையான வெள்ளை நிற யானையில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரத்னங்களால் ஆன கிரீட்டம் அணிஞ்சவளாக, கார்மேக நிறம் இருக்கிறவளாக, மிகவும் அழகானவளாக இருக்கிறதா அம்பாளுடைய ரூபம் வந்து சித்தரிக்கப்படுறது. இதே தான் வாராகி ரூபத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அம்பாள் வந்து அதே மாதிரி நீல நிறமுடையவள். அவளும் வந்து மிகவும் அப்படியே அழகானவள், மிகவும் வந்து அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பில் அம்பாள் வந்து இருக்கா. அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு நம்ம கோலமிடுறது வந்து எந்த மாதிரி கோலமிடல்னா, மலர்களால் கோலமிடலாம், அப்புறம் ஜவ்வரிசியால் கோலமிட்டு வண்ணங்களிட்டு அம்பாளுக்கு நம்ம செய்யலாம். ஆரத்தி கரைச்சி வைக்க கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அம்பாளுக்கு வந்து பிடித்தமான மலர்கள் என்னென்ன அப்படின்னா, செண்பக மலர் அம்பாளுக்கு மிகவும் பிடித்தது, செம்பருத்தி மலர் மிகவும் பிடித்தது, துளசி, தாமரை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது, மல்லிகை மலரும் மிகவும் இஷ்டம். வாராகியாக இருந்தாலும் நம்ம இந்திராணி தாயாராக இருந்தாலுமே இந்த ரெண்டு மலர்களுமே வந்து மிகவும் உச்சிதமான மலர். ராகம் என்ன ராகம்னா, காம்போதி ராகத்தில் வந்து பாடுறது மிகவும் நல்லது, இல்லைனா ராக மாளிகையில் பாடினாலும் மிகவும் நல்லது. நமக்கு என்ன இது தெரிஞ்சாலும், ஸ்லோகம் தெரிஞ்சாலும், அபிராமி அந்தாதி படிக்க முடியுமா தாராளமாக படிக்கலாம், மகிஷாசுர மர்த்தினி படிக்க முடியுமா தாராளமாக படிக்கலாம், என்ன ஸ்லோகம் கிடைச்சாலும், அம்பாளை ஆராதிக்கிற எந்த விதமான ஸ்லோகமாக இருந்தாலும் தயங்காமல் படிக்கலாம். இது வாராகி ஸ்வரூபம், இது இந்திராணி ஸ்வரூபம்லாம் கிடையவே கிடையாது, இது அம்பாள் ஸ்வரூபம். இதெல்லாம் வந்து சும்மா நம்ம நாலேஜுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய, அம்பாளை வந்து துர்கையாக, அம்பாளாக, சக்தியாக நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணினா அதுக்கு மேலே என்ன இருக்கும், எல்லாமே ஒரு சக்தி தான். அந்த சக்திக்கு வந்து நம்ம புரிதலுக்காக ரூபம் கொடுத்துக்கிறோமே ஒழிய, ஏன்னா அந்த ஒரு உருவம் இருந்தால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், அதோட தொடர்பு கொண்டு நம்மளால் வந்து வணங்க முடியும். உருவம் இல்லாத அந்த ஜோதியை வந்து நம்ம இன்னும் வந்து வணங்குற அளவுக்கான பக்குவம், மனப்பக்குவம், ஆன்ம பக்குவம் நமக்கு அடையிற வரைக்கும் நம்ம வந்து பலவிதமான உருவங்களை அப்படியே இறுக்கி பிடிச்சிருந்தானே நம்ம வந்து நம்மளுடைய பக்தி மார்க்கத்தில் நம்ம பயணப்படணும் இல்லையா. அதனால நம்ம உருவம் கொடுத்துக்கிறோமே ஒழிய, அம்பாள் ஒருத்தி தான் சக்திங்கிறவ. ஓம் சக்தி எங்கும் நிறைந்திருக்கிற பராசக்தி, ஒரே ஸ்வரூபம் தான் அது. நம்மளுடைய தாயாக நம்மளை காப்பாற்றுற அந்த ஸ்வரூபம் மட்டும்தான், அதை நம்ம மறக்கவே வேண்டாம். இந்த அம்பாளை நம்ம இந்திராணியாக இருந்தாலும் வாராகியாக இருந்தாலும் இந்த அம்பாளை மூன்றாவது நாள் வந்து சக்தி வடிவமாக நம்ம பூஜிக்கும்போது நமக்கு வந்து உத்தியோகத்தில் மேன்மையும் தொழில் விருத்தியும் ஆகுமா, அதாவது தன லாபம் நமக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த மூன்றாவது நாள் பூஜையில். நம்ம இவ்வளவு நாள் நம்மளால் ஆரம்பிக்க முடியல, முதல் நாள் இரண்டாவது நாள் நம்ம தவறிட்டால் கூட பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாள் மூன்றாவது நாள். மூன்றாவது நாள்லேருந்து கூட நம்ம வந்து குலுவை வச்சு பூஜையை செய்யலாம். ஏதாவது ஒரு காரணங்களால் உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கலாம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, அந்த மாதிரியான எந்த மாதிரியான காரணங்கள் இருந்தாலும் மூன்றாவது நாள் கூட பூஜையை நம்ம ஆரம்பித்து செய்யலாம். அதுவும் கூட மிகவும் நல்ல ஒரு விஷயம். இதே இதை வந்து வடக்கில் என்ன மாதிரி அம்பாளை வந்து ஆராதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அது பார்த்தா சந்திரகண்டா அப்படிங்கிற அந்த பேரை வச்சு அம்பாளை துதிக்கிறாங்க. அந்த சந்திரகண்டா அம்பாள் வந்து பயமறியாதவளாம். அவளுடைய நெற்றி பொட்டு வந்து அப்படியே ஒரு நிலா மாதிரி ஒரு ஸ்வரூபத்தில் இருக்குது. எப்படின்னா ஒரு மணியினுடைய அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலுடைய பொட்டை அணிந்தவள்ளவ. அந்த சந்திரகண்டானா அந்த அம்பாள் வரும்போது இருக்கிற அந்த ஓசை வந்து அவ்வளோ கர்ஜனை மாதிரியான ஓசை, அதாவது அந்த மணி ஓசை வந்து தீயவற்றையெல்லாம் வந்து துரத்தி விடக்கூடிய அளவுக்கான ஒரு ஓசையான். அதனால் சந்திரகண்டா அப்படிங்கிற ஒரு பெயரோடு அந்த அம்பாளை நம்ம வந்து கும்பிடுறோம். அந்த சந்திரகண்டா அம்பாளுக்கு வந்து 10 கரங்களாம்,
அந்த பத்து கரங்கள்லேயும் ஆயுதங்கள் ஏந்தினவ தாமரை மலரையும் ஏந்தினவ பயமறியாதவள் சந்திரகண்டா. அதை மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற யம பயத்தையோ இல்லை வந்து பகைவர்களை நினச்சி நம்ம படக்கூடிய பயத்தையோ எல்லாத்தையும் நீக்கி நம்மளை வந்து தைரிய ஸ்வரூபமாக நம்மளை வெற்றி பாதையை நோக்கி அழைச்சின்னு போகக்கூடியவ சந்திரகண்டா தாய். சந்திரகண்டா உன்னுடைய வாகனம் வந்து புலி வாகனமும், அப்புறம் அந்த அம்பாளுக்கு வந்து நம்ம வாராகி ஸ்வரூபமாக இருந்தாலும் இந்திராணி ஸ்வரூபமாக இருந்தாலும் சந்திரகண்டா ஸ்வரூபமாக இருந்தாலும் எல்லாமே ஆதி பராசக்தியோட ஸ்வரூபங்கள் தான். அன்னைக்கு நம்ம வந்து நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை வந்து அவங்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம். சுண்டல் என்ன கொடுக்கலாம் சாயங்காலம் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு அப்படின்னா காராமணி சுண்டல். அதை வந்து இனிப்பாகவும் செஞ்சு கொடுக்கலாம், நம்ம காரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். காராமணி சுண்டல் பண்ணி கொடுக்கலாம் அன்றைக்கி. இந்த ராகம் என்ன ராகம் அம்பாளுக்கு பாடலாம் அப்படின்னா காம்போதி ராகத்தில் அம்பாளுக்கு பாடல்கள் பாடலாம். இல்லைன்னா நமக்கு என்ன தெரிஞ்சாலும் அந்த பாடல்கள் பாடலாம். இல்லைன்னா சுவாமியோட அந்த அம்பாளோட காயத்ரி மந்திரத்தை கூட நம்ம ஈஸியாக சாண்ட் பண்ணலாம். அந்த காயத்ரி மந்திரங்களும் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வேணும்னாலும் நம்ம சாண்ட் பண்ணலாம். பக்தியும் ஸ்ரத்தையும் தான் முக்கியம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அது மட்டும்தான். ஆரத்தி எடுக்க மறக்கக்கூடாது அம்பாளுக்கு. நம்ம பூஜையெல்லாம் முடித்து எல்லோரும் வர்றவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், வாழைப்பழம், தேங்காய்னா தேங்காய், ரவிக்க துணினா ரவிக்க துணி, அப்புறம் சீப்பு, கண்ணாடி, அப்புறம் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, புட்டு கொடுப்போம், மருதாணி கொடுப்போம், என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கொடுப்போம். இல்லை எதுவும் முடியலன்னா வெத்தலை பாக்கு, பழம், ஒவ்வொரு பூ, மஞ்சள் குங்குமம் அதோட கொடுத்தா கூட கண்டிப்பாக போகிறோம். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அம்பாளுக்கு எல்லாரும் கொடுத்து முடிஞ்சு கிளம்ப விட்டு நம்ம கண்டிப்பாக ஆரத்தி எடுக்கணும். அம்பாளுடைய அம்பாளுக்கு திருஷ்டி படக்கூடாதுங்கிற மாதிரி அவள் அழகுக்கு ஆரத்தி எடுத்து கண்டிப்பாக நம்ம அன்னையோட பூஜையை வந்து நம்ம நிறைவேற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போடக்கூடிய பதிவுகளுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். நீங்களும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு இம்மிடியட்டாக தெரிவிக்கலாம். நவராத்திரி சம்பந்தப்பட்ட இன்னும் நல்ல சுவாரஸ்யமான பதிவுகளோடு விரைவில் சந்திப்போம். அதுவரை வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.